எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாத மக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் அவசியமாக நீங்கள் வச்சுருக்க வேண்டிய 5 செயலிகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செயலிகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க சேவைகள் தாங்க. அந்த அரசாங்க சேவைகளை நாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஸை கண்டிப்பாக வச்சுருக்கணும். இப்போ என்னென்ன அந்த ஆப்ஸ் அப்படின்றது பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து ட்விட்டர் வரைக்கும் பலவிதமான செயலிகள் இருந்தாலும், பெரும்பாலும் அது எல்லாமே பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டவைகளாக தான் இருக்குது. ஆனால் உபயோகம், மக்களுக்கு உபயோகம் சார்ந்தவைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த ஆப்ஸை நாங்கள் சொல்ல போகிறோம். அப்படி அந்த 5 வகையான ஆப்ஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாங் அப்படின்னு தான் இந்த ஆப் தாங்க. அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ் அப்படின்றது தான், அதை சுருக்கமாக உமாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உமாங் அப்படின்ற அந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது அரசு சார்ந்த அத்தியாவசியமான மற்றும் மாநிலங்கள் நகராட்சிகளின் சேவைகளை மக்களுக்கு பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செயலியை வடிவமைச்சிருக்காங்க. இப்போது இதுக்கப்புறம் வேறு எந்த பயன்பாடுக்காக இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதி, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தேசிய ஓய்வூதிய திட்டம் பெரிய மை பேன் அப்படி, அது மட்டும் இல்லாமல் டிஜி லாக்கர், பென்ஷனர்ஸ் போர்ட்டல் மற்றும் டிஜி சேவக், இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே இந்த ஆப்ஸ் மூலயமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஇசி ஜிஎஸ்டி, அதாவது வரி செலுத்துவோருக்காக இந்த ஆப் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சரக்கு மற்றும் சேவை வரிகளை, அதாவது ஜிஎஸ்டி செலுத்துவோருக்கு இது அதிகம் பயன்படும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த செயலியை மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியம், நிதி அமைச்சகம் ஆகியவை, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்போட பயன்பாடு வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி தொடர்பான பல தகவல்களை, அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்துவோருக்கு இது எல்லாமே கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னாலும் ஜிஎஸ்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் புதிய அப்டேட் என்ன சொல்லுது, இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் எல்லாமே இந்த ஆப் மூலயமாவே நீங்கள் கேட்டு ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். மூணாவதாக இருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐகாஸ் இது அப்படின்ற அந்த ஆப் தாங்க. இந்த ஆப் யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறையால் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக நீங்கள் சேட் பாக்ஸில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் டைரெக்டாகவே இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் அதில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யணுன்னாலும், வரி ரிட்டர்ன் தயாரிப்பாளரை கண்டறியணுனாலும், இந்த டிடிடி கால்குலேட்டர் மற்றும் பல வருமான வரித்துறையின் சேவைகளையும் இந்த ஆப் வந்து மக்களுக்கு வழங்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது நாலாவதாக இருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் கவாச் அப்படின்ற அந்த ஆப் தாங்க. இந்த ஆப் பற்றி அதிகமாக மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது உங்களுடைய டிவைஸை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படி இல்லை, உங்களுக்கு டிவைஸு வைரஸ் மூலயமா தாக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எம் கவாச் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து எல்லாருமே அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வைஃபை, ப்ளூடூத் கேமரா மற்றும் மொபைல் டேட்டா, இதை எல்லாத்தையுமே யாராவது தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஹேக் பண்ணிட்டாலோ, இது தொடர்பான அச்சுறுத்தல்களை எம் கவாச் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கும். மேலும் இந்த எம் கவாச்சோட ஆப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் இருக்கலையா, அதை நீங்கள் ரீடெயின் பண்ணவும் கொண்டு வந்துக்கலாம். லொக்கேஷன் ட்ராக்கை வந்து ப்ராப்பராகவே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கும் இந்த எம் கவாச் அப்படின்ற அந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அஞ்சாவதாக பார்க்க போகிற ஆப் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, பீம் அப்படின்ற அந்த ஆப் தாங்க. பீம் ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது தான் பீம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் பணம் பரிமாற்றத்துக்கான அந்த சேவைகளை தான் இந்த ஆப் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீம் ஆப் அதுதான் யூபிஐ அப்படின்றத மாதிரி இருக்குது. யூபிஐனா முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. இப்போ யூபிஐ அதிகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பீம் ஆப் அதிகமாக யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த வேர்டு. ஆனால் அதுதான் இப்போ யூபிஐயாக மாறி இருக்குது. அதாவது டிரான்சாக்ஷனை ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்பை வந்து அரசாங்கம் டெவலப் பண்ணி மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த பீம் ஆப் அதை பற்றி சொல்லிடுறோம். பீம் ஆப் அப்படின்றது பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்றது தான் சுருக்கமாக நம்ம பீம் ஆப்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் இதுதான் இப்போ யூபிஐன்னு மாறி இருக்குது, இதையும் முன்னாடியே சொல்லிட்டோம். இது மொபைல் ஃபோன்கள் மூலமாக விரைவான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான டிரான்சாக்ஷனை மேற்கொள்வதுக்காக தான் இந்த ஆப்பை வந்து அரசாங்கம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், அதனால் நீங்கள் பணப்பரிமாற்றம் பண்ணும்போது நம்பகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம எடுத்துங்க. இந்த வீடியோவில் பார்த்த அரசாங்கம் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ண சொல்லியிருக்க அந்த 5 ஆப்ஸ், அதுவும் முக்கியமான ஆப்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.